முடிவால் பிரச்சனையில் சிக்குவாரா மீனா? அடுத்தடுத்து அரங்கேறும் பரபரப்பான சம்பவங்கள், யாரும் எதிர்பாராத அதிரடியான கதைக்களத்தை காணத்தவராதி. பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த இனி நடக்க போவது என்ன? எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். கெஸ் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் இந்த வியூவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், புது கதிரா ஒரு ஆள் வரப்போகிறாங்க, புதுசாக ஒருத்தங்க வரப்போகிறாங்க, அது யார் அப்படின்றது நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன் கதிர்க்கு என்னாச்சு, இவ்வளோ நாள் கதிரா இவங்க தானே நடிச்சிட்டு இருந்தாங்க, பட் இவருக்கு என்ன ஆகாச்சு, ஆச்சு ஆகாஷிக்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கதிரா நடிச்சிட்டு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஆகாஷ், இவங்க அதுக்கு முன்னுக்கே நிறைய மூவிஸில் சின்ன சின்ன கேமியோ ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனாமிக்கான ஒரு சீரியல் சன் டிவிலையுமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விஜய் டிவியில் கதிர்னு அந்த கேரக்டர் அவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னுக்கு சீசன் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கதிரா நம்மளோட குமரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ குமரனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், குமரனுக்குன்னு கதிர் முல்லைக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ரொம்பவே இருந்துச்சு. நம்ம சித்ராக்கும் குமரனுக்கும் இருந்த அந்த ஃபேன் பேஸை நம்ம சொல்லி வார்த்தைகளால் சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்பவே பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கதிருக்கு வந்திருக்கிற ஒரு சினிமா வாய்ப்புகள், இந்த ஒரு கமிட்மெண்ட்ஸால் இதில் இருந்து விலக போகிறாங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் விஷால் பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து விலகியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கதிருமே விலக போகிறாங்க இந்த பாண்டியன் ஷோஸில் இருந்து. பிகாஸ் பாண்டியன் ஷோஸ்ன்றது ஒரு லாங் பீரியடான ஒரு சீரியல். ஸோ சீசன் ஒன் கூட பார்த்தீங்கன்னா 1000 எபிசோடுகளை தாண்டி போணுச்சு. ஸோ இதுவும் அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதால இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியலை, பட் நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் யார் அந்த புது கதிர், இவங்களா அவங்களா இவங்களா அவங்களா அப்படின்றது இருக்கு. ஸோ உங்களுக்கு யார் கதிராக வந்தால் நல்லாயிருக்கும், இந்த கதிர் போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்காக நிறைய பேர்கிட்ட நம்மளோட விஜய் சித்துவாக இருக்கட்டும், சாரி நம்மளோட சித்துவாக இருக்கட்டும், ராஜா ராணியில் நடித்த சரவணனாக இருக்கட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில முன்னணி ஹீரோக்கள், அதாவது நம்மளோட விஜய் டிவி ஸ்டார்ஸுக்கிட்டையுமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு நடக்கும், நடக்க போகுது அப்படின்றது தெரியலை, பட் எனக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தான் முதலாவது சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம்.